ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் யா கியாசி எழுதின ஹோம் கோயிங் அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். யா கியாசி இவங்க வந்து 1989 பிறந்திருக்காங்க. ஃபேமஸ் கானியன் அமெரிக்கன் நாவலிஸ்ட். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாவலான இந்த ஹோம் கம்மிங்கிறது 2016 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இது பப்ளிஷ் ஆகும்போது அவங்களோட ஏஜ் வந்து 26. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, குறிப்பாக இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்காக ஜான் லியோனார்ட் அவார்டு, அதுக்கப்புறம் அமெரிக்கன் புக் அவார்டு, அப்புறம் வில்செக் ப்ரைஸ். இது வந்து 2020 யா கியாசி வாங்கியிருக்காங்க. சரி வாங்க, இந்த ஹோம் கோயிங் அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனை பற்றி பார்த்துருவோம். ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது லிட்ரரி ஜானரில் முக்கியமான ஒரு கேட்டகரி, அதாவது பாஸ்ட் ஈவெண்ட். அந்த பிளாட், இந்த நாவலுடைய பிளாட் வந்து பாஸ்ட்டில் நடந்த ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட்டில் நடந்த, ஹிஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதில் சொல்ல வந்திருப்பாங்க. அண்டு இந்த நாவலில் ஒவ்வொரு சாப்டருமே அசனேட் டெசன்டன்ட் சேர்ந்தவங்க, அதாவது அசனேட் அப்படிங்கிறது வந்து ஒரு எத்தனிக் குரூப்பு, இது வந்து கானா அப்படிங்கிற பாட்டில் இருக்கிற ஒரு பிளேஸில் இருக்கிற ஒரு எத்தனிக் குரூப் பீப்புள். ஸோ அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க வந்து நரேட் பண்ணுற மாதிரி இது அமைஞ்சிருக்கும். தேர்ட் பர்சன் நரேட்டர் தான், பட் அவங்களுடைய கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இந்த நாவல் அமைஞ்சிருக்கும். இந்த நாவலில் மொத்தம் ரெண்டு பாட்டு இருக்குது, மொத்தம் 14 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாப்டருடைய டைட்டிலே அந்த நாவலுடைய கேரக்டர்ஸை கொடுத்துருப்பாங்க நம்ம யா கியாசி. ஸோ அந்த நாவலில் மெயின் கேரக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எஃபியா எஸி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜெனரேஷன் எப்படி வந்திருக்கு, ஒரு 100 இயர்ஸை கொண்ட மாதிரி இந்த நாவல் அமைஞ்சிருக்கனால நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்கங்க. எஃபியாங்கிறவங்க வந்து ஜேம்ஸ் காலின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்னர் அவங்கள மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த கேப் கோஸ்ட் கேசில் அதில் இன்சார்ஜாக இருக்கார் அந்த பிரிட்டிஷ் கவர்னர், அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஹாஃப் சிஸ்டரான எஸி வந்து எப்படி ஒரு ஒரு ஸ்லேவ் மாதிரி, அதே நம்ம கேசிலில் வந்து ஒரு ஸ்லேவாக அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இந்த நாவல் அமைஞ்சிருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் உண்டு. இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மேமி அப்படிங்கிறவங்க ஒரு மெயின் கேரக்டருங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்கள ஃபாலோ பண்ணி தான் ஒரு 7 ஜெனரேஷனுக்கு இந்த நாவல் வந்து கேரி அவுட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க வந்து காப் ஆர்ச்சர் அப்படிங்கிறவங்களுடைய வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து ரேப் பண்ணப்படுறாங்க, அவரால் இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஸோ இவங்க வந்து எஃபியா அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து டெலிவர் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் வந்து அந்த வீடையே கொளுத்திடுறாங்க. கொளுத்திட்டு அந்த பிளேஸை விட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போகிறாங்க, யார், மேமிங்கிறவங்க. அதுக்கப்புறம் அந்த அசனேட் வில்லேஜ், அந்த எத்தனிக் குரூப் இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஒரு அந்த கானா பாட்டில் வந்து அந்த கானா பிளேஸில் வந்து அசனேட் அப்படிங்கிற வில்லேஜ் இருக்குது, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான். ஸோ அங்கே வந்து பிக் மேன் அசர் அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. இந்த பிக் மேன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த அசனேட் வில்லேஜுடைய நாட்டாம மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு பிறந்த அந்த குழந்தை தான் எசி. அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காப் ஆர்ச்சருக்கும் அந்த மேமிக்கும் பிறந்த குழந்தை வந்து எஃபியா, அதே மாதிரி இந்த பிக் மேன் அசருக்கும் நம்ம மேமிக்கும் பிறந்த குழந்தை வந்து எசி. லேட்டராக இந்த பிக் மேன் அசருக்கு பிறந்த குழந்தை ஏசி இருக்காங்களே, அவங்கள வந்து கடத்தப்பட்டு அவங்கள ஸ்லேவுக்கு வித்துடுறாங்க, ஸ்லேவாக வித்துடுறாங்க. பட் இந்த மேமி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரெண்டு கேர்ள்ஸ்க்குமே ஒரு பிளாக் ஸ்டோனை வந்து நெக்லஸ் மாதிரி ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் வயிற்று குழந்தைங்க தான் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, அதுதான் நாவலில் கடைசியில் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் கோப் ஆர்ச்சர்ஸ்னு இல்லையா, அவர் வந்து தன்னுடைய டாட்டரான எஃபியாவை வந்து அவங்களுக்கு இன்னொரு ஒய்ஃப் உண்டு பாபா அப்படின்னு, அவர் தான் அவங்க தான் ஒய்ஃபு. அவங்க வந்து இவங்களை வந்து ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் எஃபியா நினச்சிருப்பா பாபா தான் தன்னுடைய அம்மான்னு நினச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறா. ஆனால் இவங்களை முடிஞ்ச அளவுக்கு கோப் ஆர்ச்சர் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அப்புறம் கேரக்டர்ஸ் வரும்போது அவங்களுடைய ரோல் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கானா அப்படிங்கிற பிளேஸில் ஒரு இந்த ரெண்டு சிஸ்டர்ஸுடைய லைஃபை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய லைஃப் நிறைய ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா மேமிங்கிற மதர் பார்த்துட்டோம் இல்லையா, அந்த அம்மாவை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அந்த அம்மாவுக்கு பிறந்த அந்த ரெண்டு குழந்தைங்களுக்குமே தெரியாது, ரெண்டு பேருமே ஒரே அம்மாவுக்கு தான், ஆனால் பட் டிஃப்ரெண்ட் ஃபாதர்ஸ்க்கு பிறந்திருக்கோங்கிறதுலாம் தெரியாது. பட் லேட்டராக என்ன ஆகுதுன்னா, அந்த எஃபியாங்கிற கேரக்டர் வந்து ஒரு பிரிட்டிஷ் கவர்னர், அந்த கேப் கோஸ் கேசிலுடைய பிரிட்டிஷ் கவர்னருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவர் வந்து ரொம்ப கைண்ட் மேனு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸ்லேவ் ட்ரேடில் ஈடுபடுறவர், ஸ்லேவ்ஸை தான் ட்ரேட் பண்ணுறது தான் அந்த கவர்னருடைய ஆக்டிவிட்டியே. இதே மொமெண்ட்டில் பேரலாக
எசிங்கிற பொண்ணு வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க, சிறை பிடிச்சி அவளை வந்து டஞ்சனில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. அதாவது எஃபியா இருக்கிற அதே கேசில் தான், பட் அவளுக்கு தெரியாது எஃபியாங்கிறது தன்னுடைய சிஸ்டர் அப்படிலாம் தெரியாது. பட் அவளை வந்து ஸ்லேவ் ட்ரேடில் அவளை வித்துறவும் செஞ்சிடறாங்க. இப்போ அந்த கதையுடைய ஃப்ளாஷ்பேக், எஃபியாவுடைய ஸ்டோரி எப்படி இருக்குது, அப்புறம் எசியுடைய ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதா பற்றி பார்க்க போகிறோம். எஃபியாவுடைய ஸ்டோரி வந்து ஒரு ஹாப்பி ஸ்டோரி தான், ஏன்னா அவளுக்கு கிடச்சது ஒயிட் ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் காலன்ஸ், அந்த கேப் கோஸ்ட் கேசலில் இருக்கார். இருந்தாலும் அவளுடைய லைஃப்பில் வந்து ட்ராஜடி இருக்குது. எப்படின்னு பாருங்கள், அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த சன் வந்து QUEY. அவனுக்கு வந்து இந்த ஸ்லேவ் ட்ரேடிங் பிஸ்னஸ் சுத்தமாக பிடிக்கல, அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இந்த அவங்க அப்பா, ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு கவர்னர், அவங்களுடைய பிஸ்னஸே ஸ்லேவ் ட்ரேட் தான், இது எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சரண்டர் பண்ணிடுறான். பட் அதுக்கடுத்து அந்த QUEY க்யூ சொன்ன இல்லையா, அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான் ஜேம்ஸ். அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க வம்சாவளியாக அந்த ஸ்லேவ் ட்ரேட் பண்ணாங்களே அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறான். ஏன்னா ஜேம்ஸ் வந்து க்யூவை கம்பேர் பண்ணும்போது ஜேம்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன், அவன் வந்து இந்த இதே பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அவன் யங் ஏஜில் இருக்கும்போது ஒரு லேடியை லவ் பண்ணுறான், பட் அவங்களை கல்யாணம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மராக எஸ்டாப்ளிஷ் ஆகலான்னு ஜேம்ஸ் நினைக்கும் போது அதுலேயுமே அவனால் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக ஆக முடியல. ஸோ ஜேம்ஸ்க்கு ஒரு பொண்ணு பிறக்கிறா, அவளுடைய பேர் வந்து அபீனா. அவன் வந்து ஒரு யங் மேனால் ப்ரெக்னென்ட் பண்ணப்படுறா, அவங்க லவ் பண்ணி தான் லவ் ஆகுது, பட் அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகலை. ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா அபீனா வந்து ஒரு அகதி மாதிரி ஒரு கிறிஸ்டியன் மிஷனில் சேர்ந்துடுறா. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குமாசி அப்படின்னு ஒரு பிளேஸ், இது வந்து ஒரு கேபிட்டல் சிட்டி. அந்த கேபிட்டல் சிட்டியில் இருக்கிற கிறிஸ்டியன் மிஷனில் வந்து நம்ம அபீனா வந்து சேர்ந்துடுறா. அங்கே இருக்கிற மிஷினரி வந்து இவ்வளோ கன்வெர்ட் பண்ண நினைக்கிறாங்க, அபீனாவை வந்து கன்வெர்ட் பண்ணுற அப்படிங்கிற பேரில் ப்ரூட்டலாக பேப்டைஸ் பண்ண நினைக்கிற ஒரு மொமெண்ட்டில் வந்து அவளை கொண்டு போட்டுடுறாரு. அப்படி அந்த கில் கான்ஷியஸ்லேருந்து விடுபடுறதுக்காக அந்த மிஷினரி என்ன பண்ணுறாருன்னா அபீனாவுக்கு அக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பிறந்திருப்பான், AKUA. அந்த பொண்ணை வளர்க்குறேன் அப்படிங்கிற பேரில் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணையும் அப்யூஸ் பண்ணியிருப்பார் அந்த மிஷினரி. ஏன்னா இது வந்து 7 ஜெனரேஷன் கதை இல்லையா, அதனால் நிறைய கேரக்டர்ஸ் வந்திருப்பாங்க, நிறைய ஜெனரேஷன்ஸ் மூவ் ஆகிருக்கும். ஃபைனலாக அந்த அக்வா வந்து அந்த மிஷினரியுடைய கிளச்சஸ்லேருந்து, அதாவது அவளுடைய பிடியிலேருந்து விடுபடுறதுக்காக ஒரு யங் மேன், அவனுடைய நேம் வந்து அசாமோ, ASAMOAH, அசாமோ, அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைங்க பிறக்குது. ஆனால் அவளுக்கு வந்து அந்த விஷன் வந்துக்கிட்டே இருக்குது நைட்டில், ஒரு தீ எறிகிற மாதிரி. ஆனால் எதுக்கு இதை மீன் பண்ணுது, எதுக்கு இந்த நைட் மேர் மாதிரி வருது அப்படின்னு அவளுக்கு புரியலை. பட் இந்த விஷன் நைட் நைட் வர்றதுனால ஒரு பர்டிகுலர் நைட் என்ன பண்ணிடுறா அப்படின்னா அவளுக்கு தெரியாமலே அந்த வீட்டில் வந்து ஃபயர் வச்சிட்றா, நெருப்பு வச்சிட்றா. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபயரில் வந்து இவளுடைய 2 டாட்டர்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. இவளுக்கு வந்து ஒரு சன் உண்டு, அவனுடைய நேம் வந்து YAW. அவனுக்கு வந்து ஒரு நெருப்பு காயம் அவனுக்கு பட்டுருது. ஸோ அந்த யா அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்ன இல்லையா YAW, அவனும் அந்த வில்லேஜை விட்டு கிளம்பி அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அமெரிக்காவுக்கு மூவ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு மேர்ஜோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பிறக்குது. ஸோ அந்த மேர்ஜோரிங்கிற பொண்ணு வந்து அமெரிக்காவில் வளர்றா இல்லையா, பட் இருந்தாலும் அவளுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா எந்த கண்ட்ரி தனக்கு அப்படின்னு அவளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. நம்ம வந்து கானாவா அல்லது அமெரிக்காவா அப்படிங்கிற சிச்சுவேஷனில் அவள் இருக்கா. இது வந்து எஃபியாவுடைய ஃபேமிலியில் நடக்கிற சிச்சுவேஷன், அதாவது டெசன்ட் அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னா அவளுடைய ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் என்ன நடந்தது. எஃபியாவுக்கும் ஜேம்ஸ்க்கும் கியூன்னு ஒரு சன்னு, அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வந்தான். அதுக்கப்புறம் ஜேம்ஸ்க்கும் அபீனாவுக்கும் பிறந்த பொண்ணு தான், சாரி ஜேம்ஸ்க்கு கல்யாணம் ஆயிடுது, அப்புறம் ஜேம்ஸ்க்கு பிறந்த பொண்ணு தான் அபீனா. அபீனா வந்து ஒரு யங் மேனால் ப்ரெக்னென்ட் ஆக்கி கைவிடப்பட்டு திரும்ப அந்த கிறிஸ்டியன் மிஷனில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே மிஷனரி அவளை கன்வெர்ட் பண்ணுறங்கிற பேரில் அவளை கொண்டுறாரு. அந்த கில் கான்ஷியஸில் அபீனாவுடைய டாட்டரான அக்குவாவை வளர்க்குறங்கிற பேரில் அவளையும் அப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அக்குவாவுக்கும் அசாமாவுக்கும் ஒரு 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதுவங்க வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி அந்த நைட் மேரில் அவள் பண்ணிடுறான். அதில் 2 டாட்டர், அப்புறம் ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் வந்து சின்ன தீக்காயத்தோடு தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனுடைய பேர் வந்து யா. அவனும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்கிறான், அவளுடைய பேர் வந்து மஜோரி. ஸோ இவளால் எந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னால் வாழ முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர். நம்ம கானா மாதிரி, கானாவில் இருக்கிற மாதிரி வாழ முடியுமா, நம்மளோட கல்ச்சர் என்ன அல்லது அமெரிக்காவில் உள்ள கல்ச்சரா அப்படின்னு திங்க் பண்ணுறான். இது ஒரு கேரக்டர். அப்புறம் எசியுடைய ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 2 சிஸ்டர்ஸ் வந்தாலையா, இப்போ எசியுடைய ஸ்டோரி பாருங்கள். ஸ்லேவாக விற்கப்பட்ட எசி வந்து அதுக்கப்புறம் அமெரிக்கன் காட்டன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும், அங்கேயும் ஸ்லேவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பப்படுறாங்க. அங்கே வந்து அவளுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, அவளுடைய பேர் வந்து நெஸ், NEESS. ஸோ ஸ்லேவுடைய பொண்ணும் ஸ்லேவ் தான் இல்லையா, அவளை வந்து தாமஸ் ஸ்டாக்ஹாம் அப்படிங்கிறவருடைய பிளான்டேஷனுக்கு ஸ்லேவாக விற்கிறாங்க.
ஸோ அங்கே விற்கப்பட்ட நெஸ் வந்து சாம் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கோஜோ அப்படின்ட்டு ஒரு பையன் பிறக்கிறான். ஸோ நெஸ்ஸும் சாம்க்கும் கோஜோன்னு ஒரு பையன் பிறக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிளான்டேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகலாம், அப்படின்னா தான் நமக்கு விடுதலை கிடைக்கும், அப்படின்னா தான் நம்மளோட பையன் கோஜோ அட்லீஸ்ட் அவனாவது ஸ்லேவ் இல்லாமல் ஒரு ஃப்ரீ லைஃபை லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெஸ்ஸும் சாமும் தப்பிச்சு போக நினைக்கும் போது அவங்கள வந்து திரும்ப பிடிச்சிடுறாங்க. அந்த மொமெண்ட்டில் வந்து தப்பிச்சு போறியா அப்படின்னு சொல்லிட்டு சாமை வந்து கொண்டு போட்டுடுறாங்க. பட் கோஜோ வந்து மா அக்கு MAAKU அப்படிங்கிறவங்களால அவன் வந்து காப்பாற்றப்படுறான். இந்த அதுக்கப்புறம் அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் ஃபியூஜிட்டிவ் ஸ்லேவ் ஆக்ட்னு ஒன்று உண்டுங்க. இது வந்து யுனைடெட் ஸ்டேட் காங்கிரஸால் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு September 18, 1850. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை இந்த நாவலுடைய பேஸாக வச்சு நம்ம நாவலிஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம கோஜோ இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து கிட்னாப் பண்ணப்படுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து கோஜோ வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு மொமெண்ட்டில் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், ஹெச் தான் அந்த ஹெச்ங்கிற லெட்டர் தான், அவன் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறான். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவனை வந்து ஜெயில், அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணவே இல்லை, பட் இருந்தாலும் அவன் தப்பு பண்ணியிருக்கான், ஏன்னா இவங்களாம் ஸ்லேவ்ஸ் இல்லையா, அதனால் அவங்கள தூக்கி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவன் தப்பு பண்ணியிருக்கான், இவன் வந்து பெரிய க்ரைம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் வந்து என்ன ரூல் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் வந்து கோல் மைன்ஸில் ஒர்க் பண்ணணும், ஒரு 9 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த 9 இயர்ஸ் அந்த ஹெச் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம கோஜோவுடைய பையன் அந்த மைனில் ஒர்க் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் அவனும் கல்யாணம் பண்ணி ஒரு யூனியன் லீடராக மாறிடறான். அவனுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, அவனுடைய பொண்ணு பேர் வந்து வில்லி, WILLIE வில்லிங்கிறது அவங்களுடைய நேம். அவங்க வந்து ரொம்ப டேலண்டட் பர்சனாக ஆகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டார்க் மேன், அதாவது பிளாக் மேனை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நியூயார்க்கு போயிடலாம், அங்கே போயிட்டு ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. யார், வில்லி. ஸோ வில்லியோட இன்டென்ஷன் என்ன, தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட நியூயார்க் போகும்போது அங்கே ஒரு பெட்டர் லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா. பட் நியூயார்க் போன உடனே அங்கே வந்து வில்லியுடைய ஹஸ்பண்டான ராபர்ட் கிளிஃப்டன் வந்து தன்னை ஒரு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கேருந்து அவளை வில்லி கூட லைஃப்பை லீட் பண்ணாமல் அவளை வந்து தனிமையாக விட்டுறான். அவங்க கூட லைன் வாழ முடியாது, நான் வந்து என்னோடய லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் எஸ்கேப் ஆகிறாரு. இருந்தாலும் நம்ம வில்லி என்ன பிளான் பண்ணுறாங்க, ஏன்னா இவங்க வந்து ஒரு டேலண்டட் பர்சன் தான் இல்லையா, அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னுடைய டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, மோரோவர் தன்னுடைய சன் சோனி, அவனுடைய நேம் வந்து சோனி, அவனுடைய லைஃப்பை பாதுகாக்கிறதுக்காக அவனுக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. பட் அந்த சோனி கிளிஃப்டன், அதாவது வில்லியுடைய சன் என்ன அப்படின்னா, சிவில் ரைட் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணுவான், ஆனால் அவன் வந்து அந்த ஹெராயின் அந்த ட்ரக்குக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுறான். பட் ஒரு பாயிண்டில் அவளுடைய அவன் வில்லி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சோனியை வந்து நம்ம அந்த ஹெராயின் அடிக்ஷன்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணுறாங்க ரொம்ப வருஷம் கழித்து. அது ஒரு பாயிண்டில் வருது, ஏன்னா அந்த ஹேபிட்டே கம்ப்ளீட்டாக அவன்கிட்டருந்து அழிச்சிடுறாங்க அவங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய இன்னொரு சன் மார்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன் உண்டு. இவன் தான் அந்த எஸ்சி ஃபேமிலியில் அந்த வம்சாவளியில் வந்த கடைசி டெசன்டன்ட்டு. அவனுமே அமெரிக்காவில் ஸ்லேவ் மாதிரி தான் இருக்கப்படுறான். பட் வில்லி, அவனுடைய அம்மாவான வில்லி வந்து அவங்கள நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்க வச்சதுனால அவன் வந்து காலேஜுக்கு ஜாயின் பண்ணுற ஒரு நிலைக்கு அடைஞ்சிட்றான். இப்போ இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அந்த ரெண்டு ஃபேமிலி இருந்தது இல்லையா, எஃபியா எஸ்சி, அவங்க ரெண்டு பேருடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தாச்சு. எஃபியாவுடைய லாஸ்ட் டெசன்டென்ட்டாக யாரை பார்த்தோம், நம்ம மார்ஜோரி அப்படின்னு பார்த்தோம். அவங்க வந்து எப்படி தன்னுடைய கல்ச்சர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியும் வாழ முடியல, கானாவில் இருக்க மாதிரியும் வாழ முடியல, ஏன்னா ரெண்டு விதமான கல்ச்சருக்குள்ளே சிக்கி தவிக்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி எஸ்சியுடைய லாஸ்ட் டெசன்டென்ட் யார், மார்க்கஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம், மார்க்கஸ் கிளிஃப்டன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே காலேஜில் மீட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன். அப்போ அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஹிஸ்ட்ரிஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு மொமெண்ட் வரும்பொழுது ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கானாவுக்கு போகலாம், அங்கே தான் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய ஃபேமிலியுடைய ஹிஸ்ட்ரி அங்கே தானே ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம வந்து இந்த பிளேஸ்க்கு வந்தது எப்படி வந்திருக்கோம், நீ வந்து ஒரு உங்களுடைய ஃபேமிலி படி பார்த்தோம் அப்படின்னா, நீ ஸ்லேவாக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன், நானும் எப்படி வந்திருப்பேன் அப்படின்னா, நான் வந்து அங்கேருந்து ரீலொகேட் பண்ணி, அதாவது மைக்ரேட் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டான லைஃபை லீட் பண்ணுறதுக்காக நாங்கள் எங்கள் ஃபேமிலிஸ்லேருந்து எங்களுடைய மூதாதையர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி உன்னுடைய மூதாதையர்கள் ஆன்சஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கானாவில் இருந்து ஸ்லேவாக இந்த பிளேஸ்க்கு வந்த அமெரிக்கா வந்தவங்க தான் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கானாவுக்கே திரும்ப போகலாம், நம்ம ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி எங்கே பிகின் ஆச்சோ அந்த கண்ட்ரிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த ஹோம் கோயிங் அப்படிங்கிற நாவலுடைய கான்செப்டுங்க.
பட் 14 சாப்டர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 14 சாப்டர்லையுமே 14 விதமான கேரக்டர்ஸ், அவங்களுடைய நரேஷன் வந்து அந்த பிளாக் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், குறிப்பாக வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கானாலையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் இந்த பிளாக் இப்பெல்லாம் ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க, இந்த நாவலுடைய டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹோம் கோயிங்கிற கான்செப்டுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பிலீஃப் படி ஒரு டெத் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு நடந்ததுன்னா அவங்களுடைய சோல், அவங்க வந்து ஸ்லேவ் மாதிரி எந்த பிளேஸில் இருந்தாலும் அவங்களுடைய சோல் வந்து அவங்களுடைய ஹோம் பிளேஸான ஆஃப்ரிக்காவுக்கு திரும்ப ட்ராவல் ஆகி வந்துடும் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுடைய பிலீஃப். அதே மாதிரி தான் இந்த நாவலில் அந்த ரெண்டு மெயின் கேரக்டர்ஸோடைய டெசன்டன்ட், அதாவது அவங்க ஃபேமிலியிலோட கடைசி மெம்பர்ஸான மார்ஜோரியும் மார்க்கஸும் கானாவுக்கு திரும்ப வர்றாங்க இல்லையா, அதையும் மீன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஹோம் கோயிங் அப்படிங்கிற டைட்டில் வந்து யா கியாசி இந்த நாவலுக்கு வச்சுருக்காங்க. பட் இந்த நாவலுடைய டைம் லைன் பார்த்தீங்க அப்படின்னா லேட் பார்ட் ஆஃப் 18th செஞ்சுரிங்க, 1775 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த நாவல் முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா 1990s முடிகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ இன்னொரு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, மார்ஜோரியும் மார்க்கஸும் தன்னுடைய ஐடென்டிட்டி அமெரிக்காவில் இல்லை, இது வந்து நம்மளுடைய ப்ராப்பர் பிளேஸ் கிடையாது, அப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கானா போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற மாதிரி புரிஞ்சிக்கிட்டு கானாவுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இந்த நாவல் அமைச்சிருப்பாங்க நம்மளுடைய நாவலிஸ்டான யா கியாசி. இதுதான் ஹோம் கோயிங் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you.